சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவெம்பாவை பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களும் மார்கழி 30 நாட்களும் சிறப்பாக பாடப்படுபவை. அவற்றுள் முதல் 20 பாடல்கள் திருவெம்பாவை பாடல்களாகும். உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புதல், அவளை நன்னீராட அழைத்துச் செல்லுதல், நீராடுதல், நீராடி முடித்த பின் இறைவனின் பெருமைகளை பேசி பாடி புகழ்ந்து துதித்தல், பின்னர் வரம் கேட்டல் பெறுதல் போன்று அழகாக நிறைவு செய்திருப்பார் மாணிக்கவாசகர். இதில் ஒவ்வொரு செயல்களிலும் இறைவனின் பெருமையை அற்புதமாக பதிவு செய்து காட்டியிருப்பார் மாணிக்கவாசக பெருமான். அதைத் தொடர்ந்து கடைசி, அதாவது இறுதி 10 பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களாக பதிவாகியிருக்கின்றன. இதில் உறங்கிக் கொண்டிருக்கும் இறைவனை, பள்ளி கொண்டிருக்கும் இறைவனை துயிலெழுப்புதல் போன்று அழகாக அமைக்க பெற்றிருக்கும். ஒவ்வொரு பாடல்களிலும் இறைவனை தடுத்தாட்கொண்ட எடுத்தாட்கொண்ட சிறப்பு தலமாகிய திருப்பெருந்துறை தலத்தின் சிறப்பினை விளக்கி பிற இறைவனின் சிறப்பையும் போற்றி ஒவ்வொரு பாடல்களையும் அழகாய் பாடியிருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இதில் முதலாம் பாடல் போற்றி என்னும் வார்த்தையோடு தொடங்குகிறது. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர்கொண்டு, ஏற்றி நின் திருமுகத்து யமக்கருள் மலரும், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம், சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது பாடல். முதல்ல திருப்பெருந்துறையின் சிறப்பை பற்றி கூற வரும் மாணிக்கவாசக பெருமான், சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்று சொல்லுகிறார். அதாவது சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் நந்தி கொடியை உடையவனே, ஏற்றுயர் கொடி எனையுடையா என்னையும் ஆட்கொண்டவனே, போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, அதாவது நான் உன்னை போற்றுகின்றேன், என்னுடைய வாழ்வின் முதல் பொருளே நீதான். புலர்ந்தது, இந்த அழகான விடியற்காலை புலர்ந்து விட்டது. பூங்களுக்கு இணை துணை மலர் கொண்டு, உன்னுடைய பூ போன்ற அந்த மென்மையான திருவடிகளில் மலர்களை தூவி நான் வழிபட வந்திருக்கிறேன். ஏற்றி நின் திருமுகத்து யமக்கருள் மலரும், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுதோம், அதாவது உன்னுடைய அழகான முகத்திலே புன்னகை பூத்தபடி எங்களுக்கு அருள் செய், நான் உன்னை உன்னுடைய திருவடிகளை மலர் கொண்டு அர்ச்சிக்க வந்திருக்கிறேன், உன்னுடைய அழகான திருமுகத்தை காட்டி எனக்கு அருள் செய்வாயாக, நீ எழுந்தருள்வாயாக, உன் துயில் களைவாயாக என்று மாணிக்கவாசக பெருமான் இறைவனிடம் இறைஞ்சுகிறார். இதில் சொல்ல சிறப்பு செய்தி என்னவென்றால், திருப்பெருந்துறை என்னப்படும் இந்த ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாதன் அருள் புரிகிறார். வாழும் காலத்திலே பல இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இறைவன் கிட்ட வேண்டுகிறோம். ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு தற்காலிக சுகம்தான் சொல்ல முடியும். ஆத்மாவுக்கு சுகம் வேறு, அது உடலுக்கான சுகம் அல்ல. அப்படியென்றால் ஆத்மநாதராகிய சிவபெருமானை சரணடைந்தோமானால் அந்த பேரின்பத்தை நம்மால் அடைய முடியும். ஏன்னா மாணிக்கவாசக பெருமானே பெரிய பாண்டிய நாட்டினுடைய அரசனுடைய மந்திரியாக இருந்தவர் தான். அவருக்கு கிடைக்காத போகங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் அவரை வந்து மனச சந்தோஷமா வச்சுக்கிச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. அந்த சுகங்கள் அவருக்கு ஆத்மாவிற்கு திருப்தி அளிக்கவில்லை, உடலுக்கு வேணா திருப்தி அளிச்சிருக்கலாம். அதனாலதான் இறைவனை வேண்டி துதித்து, உண்மையாலுமே ஏதோ நரியை வாங்குவதற்காக ஒரு சாக்காக கொண்டு இறைவனே தன்னுடைய தலத்திற்கு வரவழைத்து உண்மையான இன்பம் என்ன என்பதை மாணிக்கவாசக பெருமானை அறிய செய்தான் இறைவன். அப்படி அறிய வைத்ததால் தான் அமிழ்தினும் இனிய திருவாசகத்தை மாணிக்கவாசகரால் சொல்ல முடிந்தது. அதை நம்பெருமான் எழுதி நமக்காக அருள் செய்திருக்கு. அவரை ஆட்கொண்ட தலம் அற்புதமான தலம். ஆகையினாலே அவருடைய அந்த கவி அமுதத்தில் மூழ்கி எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் சரணடைந்தோமானால் நம் வாழ்க்கையில் என்றும் நலனை தவிர வேறொன்றும் இருக்காது என்பதே உண்மை. இந்த சிறப்பான போற்றி என்று தொடங்கக்கூடிய இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை இசையாக பாடல் வடிவில் கேட்டுவிட்டு நாளை மீண்டும் அடுத்த திருப்பள்ளி எழுச்சி பாடலில் சந்திப்போம். நன்றி. போற்றி அருளுக நின்
ஆதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மாலான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உயர்